الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله النبي الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم ادعوني استجب لكم صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم الدعاء رد القضاء والبلاء صدق رسول النبي الكريم او كما قال عليه الصلاة والسلام நிறையுடைய வாழ்வழித்து நெடுநலத்தை காப்பதற்கு மறையளித்த அந்த இறைவனுக்கே மாசகத்தும் புகழ் அனைத்தும் சலாத்தும் சலாமும் சர்க்குண நாதர் பொற்குண போதகர் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாம் கூறியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, சிறப்பு மிகுந்த இந்த ஜும்மாவுடைய தினத்திலே, ஜும்மாவுடைய உரைகளிலே எந்த ஒன்றை நாம் கேட்கின்றோமோ அந்த ஒன்றை நமது மனதில் பதிய வைத்து சிந்தனையில் கொண்டு வந்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் அமல்களாக வெளிப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருள் புரிவானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்திலே வாழக்கூடிய அந்த மனிதனாக இருக்கக்கூடிய நாம் ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொரு பருவத்திலும் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை தேவையுள்ளவனாகவே இருந்து கொண்டிருக்கிறான், தேவையுள்ளவனாகவே இருந்து கொண்டிருப்பான். அவன் சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, அது மாணவ பருவமாக இருக்கட்டும், அல்லது இளைஞனாக இருக்கட்டும், அல்லது சம்பாதிக்கும் தலைவனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்திலே அவனுக்கு தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் யாரும் தேவையில்லாதவர்கள் இல்லை என்பது கிடையாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நமக்கு சொல்லி தருவான், நீங்கள் அனைவருமே தேவையுடையவர்கள் தான், நான் தான் பணக்காரன், நான் தான் உங்களுடைய தேவைகளை நீக்கக்கூடியவன் என்று அல்லாஹு தஆலா தனது அருள்மறையின் மூலமாக நமக்குரிய விஷயங்களை சொல்லித் தருவான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தேவைகள். ஒரு சிலருக்கு பணம் இல்லைன்னு ஒரு சிலருக்கு கவலை, ஒரு சிலருக்கு பணம் இருந்துச்சுன்னா ஆரோக்கியம் இல்லைன்னு கவலை, ஒரு சிலருக்கு வீடு இல்லைன்னு கவலை, ஒரு சிலருக்கு வீடு இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் நிம்மதி இல்லையேன்னு கவலை, ஒரு சிலருக்கு படுக்கதற்கு கூட பாய் இல்லையேன்னு கவலை, ஆனால் ஒரு சிலருக்கு பட்டு மெத்தை பஞ்சு இளவம் பஞ்சு மெத்தையில் படுத்தா கூட தூக்கம் வரலையேன் கவலை. கவலையினுடைய தராதரங்கள் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வாக இருக்குமே தவிர, ஒருவனுக்கு 10,000 ரூபாய் தேவையுடையவன் என்று சொன்னால் செல்வ செழிப்பில் இருக்கக்கூடியவனுக்கு 1,00,000 ரூபாய் தேவையுடையவனாக இருப்பான். ஒரு பணக்காரனை பார்த்து, வசதி படைத்தவனை பார்த்து, ஒரு காரில் போறவனை பார்த்து, பங்களா வீட்டில் குடியிருக்கிறவனை பார்த்து
இவனுக்கு அல்லாஹ் எல்லா தேவையும் நிறைச்சி நிறக்கி நிறைவேற்றி வச்சு இந்த மனுஷன் சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி யாராலும் சொல்ல முடியாது. இந்த மனுஷன் ஓதி எந்த ஒரு மனுஷனை பார்த்தோம் இவன் சந்தோஷமா இருக்கிறான், இவன் எந்த தேவையும் இல்லாம இருக்கிறான்னு சொல்லி சொல்ல முடியாது. வெளியில பாக்குறதுக்கு வேண்டுமானா அப்படி தெரியலாமே தவிர, நாம அவனுடைய வாழ்க்கையில உள்ள நுழைஞ்சு பார்த்தாதான் அவன் எவ்வளவு தேவையுடையவனா இருக்கிறாங்கிறது அவனுக்கு தெரியும். ஆக உலகத்தை பொறுத்த வரைக்கும் தேவையுள்ளவர்கள் தான், அதுவும் கியாமத்துனா அதாவது மனிதன் மௌத்தா போற வைக்கும் ஏதாவது ஒரு தேவை. என்னதான் தேவையை நிறைவேற்றினாலும் ஒரு கவிஞன் சொல்லுவான், ஒரு தேவையை நீ நினைத்து அந்த தேவை முடியும் பட்சத்திலே அடுத்த தேவையை நோக்கி நீ அடியெடுத்து வைப்பாய். வாழ்ந்துகிட்டு இருப்பாரு, எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லைங்க, ஒரே ஒரு தேவை தாங்க, சொந்தமா ஒரு வீடு கட்டிட்டேங்களா, அதுக்கு பின்னாடி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படிம்பாரு. கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து பணத்தை சம்பாதித்து ஒரு லோனை போட்டு இருக்கிற வட்டியை வாங்கி வீட்டில் இருக்கிற ஜுவலை வைத்து எல்லாம் வைத்து சொந்தமா ஒரு வீடை கட்டிவாரு. கட்டி முடிச்சு அல்லான்னு உள்ள குடி போய் நிம்மதியா இருப்பாரா, இல்ல அடுத்த தேவை ஆரம்பிச்சிடும். என் பையனை கொஞ்சம் படிப்புக்காண்டி கொஞ்சம் முயற்சி பண்ணணும், என் பையனுக்கு உண்டான கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும், என் பொண்ணுக்கு உண்டான கல்யாணத்தை நீ முடிச்சு வச்சுட்டோம்னா நிம்மதி, பொண்ணுடைய கல்யாணம் முடிஞ்சு போயிடும் அல்ஹம்துலில்லாஹ், முடிஞ்சு போச்சா அடுத்த தேவை ஆரம்பிக்கும். இல்ல ஒரு பேரம் பேச்சி எடுத்து பார்த்துட்டா நல்லா இருக்கும், பேரம் பேச்சி அதுக்கடுத்தாக்கல ஒரு கடை கண்ணி வச்சு கொடுத்தா கரெக்டா இருக்கும், ஏன் பிள்ளைக்கு ஒரு கடை அந்த கடையோடு நிற்குமா, அடுத்து பேரம் பேச்சி. இப்படி தலைமுறை தலைமுறையாக அந்த மனிதனுடைய தேவை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், மக்காதிர், கபருக்கு போற வரைக்கும் உங்க தேவை முடியவே செய்யாது. நீங்க கபருக்கு போற வரைக்கும் உங்க தேவை முடிவரவே செய்யாது. ஆக ஏதோ ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அழகான முறையில் மக்களுடைய உள்ளத்தில் பதிகிற மாதிரி ஒரு மேப்பு போட்டு அழகாக காமிப்பாங்க, ஒரு டெமோ காட்டுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சபையில் அமர்ந்திருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபையில் உட்கார்ந்துருக்கிறாங்க, திடீர்னு மண்ணில் அவர் அமர்ந்திருந்த அந்த இடத்துல ஒரு கம்பு சின்ன குச்சியை வச்சு வட்டமாக ஒரு ரவுண்டு போடுவாங்க, வட்டமாக ரவுண்டு போட்டதற்கு பின்னாடி நடுவுலே ஒரு சின்ன வட்டம் போடுவாங்க, சின்ன வட்டம் நடுவிலே போட்டு அந்த சின்ன வட்டத்திலிருந்து நீல நீளமாக கோடு அந்த பெரிய வட்டத்தையும் தாண்டி அந்த கோடுகள் கிளை கோடுகளை போடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை பார்த்துட்டு சஹாபாக்கள் என்ன யார் சொல்லலாம் என்ன இது கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த உள்ளிருக்கக்கூடிய சின்ன வட்டம் இருக்கிறதல்லவா அதுதான் மனிதன், இதோ அடுத்து நான் போட்டன பெரிய வட்டம், அந்த பெரிய வட்டம் அந்த மனிதனை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மவுத்து, கிளை கோடுகளாக அந்த சின்ன வட்டத்திலிருந்து நான் கோடுகளாக போட்டேன் அல்லவா, சின்ன வட்டத்திலிருந்து நான் கோடு கூட போட்டனே அந்த கோடுகள் அந்த வட்டத்தையும் தாண்டி போய்கிட்டு இருக்கு தெரியுமா, அந்த வட்டத்தையும் தாண்டி போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த கோடுகள் தான் மனிதனுடைய தேவைகள். அந்த தேவைகள் அவன்கிட்ட ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு எது வரைக்கும் போகும் சொன்னா அவனுடைய வட்டம் மவுத்து என்ற வட்டத்தையும் தாண்டி அவனுடைய தேவைகள் போய்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த மவுத் அவனுடைய சேவையை அப்படியே முடித்து வைத்து விடுகிறது, நிறுத்தி வைத்து விடுகிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அந்த இதை மாத்தி விடணும் உள்ள வேணாம் பூட்ட வேணாம் தொடர்ந்து விடுங்க, இந்த ஏசி போடுறது எரியுது, லைன் மாத்திடுங்க. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்து வரைக்கும் ஒரு மனிதனுடைய தேவைகள் என்பது முடிவில்லாததாக இருந்து கொண்டே இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப எல்லாருக்கும் தேவைகள் இருக்குது, இந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குது? இன்னைக்கு நாம நம்முடைய தேவைகளுக்காக யார் யார்கிட்டயோ ஓடுறோம், எதை எதை நோக்கினோ பயணிக்கிறோம், நம்முடைய தேவை எப்படியாவது முடிஞ்சிடாதா, நம்ம காரியம் நிறைவேறாதா என்று ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய தேவைகளுக்காக வேண்டி தனது சிக்கல்களுக்காக வேண்டி மாத்தி சொல்லுங்க. ஒவ்வொரு மனிதனும் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் நீங்குவதற்கு, சிரமங்கள் நீங்குவதற்கு,
தன்னுடைய தேவைகளை அவன் நீக்கிக் கொள்வதற்காக வேண்டி உலகத்துல எங்கே இருக்கலாமோ யார் யார்த்த இல்லாமோ போகிறான். இந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கலாம். ஆனா அல்லாஹு தாலா குர்ஆன்ல ஒரு விஷயம் சொல்றான், நீ எங்கேயும் ஓடாத, நீ எங்கேயும் போற தேவை இல்லைனா ஒவ்வொருத்தையும் போய் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, நான் உனக்கு இருக்கிற எங்கிட்ட நீ கேட்டியா அப்படிங்கிற அல்லாஹு தாலா. துவாங்கிற ஒரு ஆயுதம் இருக்குல்ல, அந்த துவாங்கிற ஆயுதம் இருக்க மிகப்பெரிய ஒரு வலிமையான ஆயுதம் அப்படின்னா நல்ல சொல்லி தாக்கம் சொல்லி தருவாங்க. துவா என்ற ஆயுதம் இருக்கே சிலாகுல் மோமினி, மோமின்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்பதாக சொல்லல்லா இருக்கிறவங்க சொல்லி காட்டுவாங்க. ஆனா இந்த ஆயுதத்தை இந்த சமுதாயம் இன்னைக்கு சரியான முறையில பயன்படுத்த தெரியாம இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவா, மற்றவங்களை மாதிரி இந்த காதல வாங்கி அந்த காதல விட மாட்டேன், நீ என்கிட்ட கேளு, நான் எங்க இருக்கேன் தெரியுமா, நீ கேட்கறத நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீ கேட்கறத பார்த்து நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ கேட்கறத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன், உன் பிடரின் நரம்புக்கு பக்கத்துல இருந்து கொண்டு நீ உன்னுடைய தேவையை முறையிடும் போது நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவாங்க. அப்போ இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பெரிய ஒரு ஆயுதம் அந்த துவா. ஆனா நம்ம அந்த துவாவை சரியான முறையில பயன்படுத்த தெரியாம இருக்கோம். நாம கேட்கிறோமே, எவ்வளவோ கேட்கிறோம் துவா கபூல் ஆக மாட்டேங்க, என்ன காரணம்? நாம துவாவை சரியான முறையில் பயன்படுத்தல, துவாவை சரியான முறையில் பயன்படுத்த பாக்கிறோம். ஒரு தொழுக முடியுது, தொழுக முடிஞ்சா விக்கில் பூச்சி மாதிரி கட்டின கேம்பி ஓடுறவர்தான் இருக்கிறாங்க தவிர, துவாவை பற்றி நேரம் உட்கார்ந்து கேட்டுட்டு போகுமா அல்லாட்ட கேட்பேன். நாம தொழுதோம், தொழுது முடிச்சு அல்லாட்ட கூலியை கற்றுக்கொள்ளணும், எனக்கு கூலி தேவையில்லைன்னு யாராவது ஓடுவாங்களா நினைக்கிறேன். அதனால தான் தொழுது முடிச்சவன வேக வேகமா உடனே ஏற்கனவே தொழுது இருக்கும் போதே ஒரு செல்போன் அடிச்சிருக்கோம், அது தொழுது இருக்கும் போதே ஒரு வைக்கிரேஷன் கால் வந்திருக்கும், ஒரு போன் வந்திருக்கும். தொழுது முடிச்சு இந்த பக்கம் சலாம் கொடுத்து இந்த பக்கம் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி போன் திருட்டு வெளியே அல்லது சின்ன அவசரமா தொழுது வெளியே போயாம். ஆனா ஓன் யார்த்த இன்னொரு மனசன் அட்டன் பண்றாரு, அவர் ஒரு வியாபாரியா இருப்பாரு, அவர் ஒரு தேவையை நிறைவேற்றக்கூடியவரா இருப்பாரு, அவர் ஏதாவது காசு கொடுக்க வேண்டியதா இருப்பாரு, அவர்கிட்ட போய் போனை கட்டி இருப்பாரு. அல்லாஹ் கூப்பிடுறான், இங்க வா உனக்கு என்ன வேணுமோ நான் கொடுத்தேன், நீ இங்க வா, நீ இங்க வா, உனக்கு என்ன வேணும் நான் கொடுத்தேன், ஏன் அந்த மனுஷன் போய் நிக்கிற, உனக்கு தேவையானது எப்படி கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும், நீ என்கிட்ட வா, இது எந்த உட்கார ஒத்து போட்டு அவசரமா வெளியேறி போறிய என்று அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து கேட்கிறார். என்கிட்ட கேளு நீ. பல பேருக்கு என்ன நினப்புன்னா, பல பேருடைய நினப்பு என்னன்னா, சரி உபத்துவம் முடிஞ்சிருச்சு, அசத்துவம் முடிஞ்சிருச்சு, அதற்கு ஒரு பொதுவான துவா ஒழித்தாரு, அதற்கு ஒரு துவா ஒழித்தாரு, நம்ம துவா கபூல் ஆகி போச்சு, நமக்கு எல்லாம் கிடைச்சு போச்சு, அல்லாஹ் நம்ம பொறுப்புப்படுத்தாச்சு, இப்படி சில எண்ணம். அதான் சொல்ல வரேன், இந்த சமுதாயம் வந்து துவாவுடைய முறைகளையும் துவாவை எப்படி பயன்படுத்தணுங்கிறதையும் துவா எப்படி அல்லாஹ்ட கேட்கணுங்கிறதையும் தெரியாம இந்த சமுதாயம் அந்த துவாங்கிற ஆயுதத்தை வீணாக்கிட்டு இருக்கு. இந்த சமுதாயம் அதற்கு துவா கேட்டா சரியா தெரியுமா? அவர் கேட்பாரு துவா உலகத்தில் முடிச்சுட்டு ஒரு துவா, அசத்து கொடுத்து ஒரு துவா, துவா கேட்பாரு. என்ன துவா கேட்பாரு? ஒரு பொதுவான உங்களுக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு பொதுவான துவா கேட்பாரு. ஆனா அந்த பொதுவையான துவாவையும் தாண்டி உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட தேவை இருக்குமா இல்லையா, அந்த தேவை அதற்கு எப்படி தெரியும்? அந்த தேவையை அதற்கு கேட்க முடியுமா? அதற்கு நாலஞ்சு குழந்தைங்க இருக்கும், நாலஞ்சு குழந்தை வச்சு அதை வச்சு பராமரிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவர் அவருக்கு ஒரு குழந்தையே இல்லாம இருப்பாரு, அவர் அதை சுமந்துட்டா எனக்கு குழந்தை கூட கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? அவரு பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு, அவருக்கு கல்யாணமே முடிஞ்சிருக்காரு, அதற்கு ஒரு மனைவி வந்து அதுவே பலாதாரப்பட்டு இருப்பாரு, எல்லாம் எனக்கு சாரியான இன்னொரு மனைவி கூட கேட்க முடியுமா? அப்ப துவா வந்து பொதுவா கேட்பாரு, அதற்கு என்ன கேட்பாரு? பொதுவா கேட்பாரு. என்ன துவாவை கேட்கணுமோ அந்த துவா பொதுவா கேட்பாரு. வாழ்க்கையில வரக்கத்தை கொடு, வீட்டுல நிம்மதியை கொடு, ஆபத்து முசீபத்து இல்லாம ஆக்கி வை, நோய்கள் இல்லாம ஆக்கி வை, இப்படி பொதுவான என்ன துவாவுக்கு அந்த துவா கேட்டாரு. ஆனா அந்த துவா கேட்டு முடிச்சோன்னா எல்லாத்துக்கும் கேட்டு துவா கேட்டாச்சு, நம்ம வெளியேற்றி போடும் உடனே ஓடி வெளியில எடுத்து ஓடி கேட்டா நம்ம துவா கட்டிடாயமா? உங்களுடைய தனிப்பட்ட தேவை என்ன இருக்குது, உங்களுடைய ரகசியமான தேவைகள் என்ன இருக்குது, அது அல்லாஹ்ட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து முறையிட வேண்டாம்,
அல்லாஹ் உங்கள்கிட்ட தொழுது முடிச்சவன எனக்காண்டி தொழுதுருக்கான இவ என்ன கேட்கிறான்னு அல்லாஹ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த எதிர்பார்த்து நம்ம கொஞ்சம் காது கொடுத்து அல்லாஹ் கொஞ்சம் பேச வேண்டாம், முறையிட வேண்டாம், உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தண்ணீர் குழம்ப வேண்டாம். அல்லாஹ் சொல்றான், நீ என்கிட்ட கேளு, நான் கொடுக்கிறேன், நீ கேட்க மாட்டேங்க அப்படிங்கிற அல்லாஹ் அதற்கு சொல்லி முடிச்சா போதாது. இன்னொரு விஷயத்துல ஒரு பேர் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னேன், என்னன்னு சொன்னாக்கா, இந்த அசர்த்துமாரை வச்சு துவா போதுனா போதும் போதும் நினைக்கிற சமுதாயம் இருக்கிற இதுல மோசமான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, சமீபத்துல ஒரு கல்யாணம் நடந்துச்சு, எங்க என்னன்னு கேட்காது, ஒரு கல்யாணம் நடந்துச்சு, கல்யாணம் தான் முடிஞ்சு போச்சு, கல்யாணம் முடிஞ்சவொடனே அசர்த்த துவா உதனை வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இல்ல எங்க துவா உதனை தான் நடமேடையில ஓதியாச்சு, எல்லாம நீ பயணமாலாம் ஓதியாச்ச, இல்ல எல்லாம் மாப்பிள்ளையும் பொண்ணையும் கையை பிடிச்சு கொடுக்கறாங்க, அந்த கையை பிடிச்சு கொடுக்கும்போது அதற்கு நீங்க துவா ஓதணும், மாப்பிள்ளை பொண்ணையும் கையை பிடிச்சு கொடுக்கும்போது துவா ஓதணும் அப்படின்னா நான் என்ன, இல்ல இல்ல ஆயம் சொல்லலா இருக்கிறவங்க துவா கத்து கொடுத்துருக்காங்க உண்மைதான், இந்த மாப்பிள்ளை பொண்ணை கையை பிடிச்சு கொடுக்கறது அல்ல, முதல் இரவில் கணவனும் மனைவியும் முதல் முதலாக சந்திக்கும் போது என்ன துவா ஓதணும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் கத்து கொடுத்துருக்காங்க. அதான் சொன்னா துவாங்கிற மிகப்பெரிய ஆயுதம் முஸ்லீம்களுக்கு மோமீன்களுக்கு. அல்லாஹ்வுத்தாலா தூங்கி விழுத்ததிலிருந்து இரவு தூங்க செல்லும் வரை துவாவாலேயே அல்லாஹ்வுத்தாலா முஸ்லீம்கள் சமுதாயத்தை உருவாக்கி கொடுத்திருக்கான். சாப்பிடும் போது துவா, தூங்கும் போது துவா, தண்ணி குடிக்கும் போது துவா, படுக்கும் போது துவா, எந்திரிக்கும் போது துவா, எல்லாத்தையும். ஏன்னா அந்த துவால அவ்வளவு பவர் இருக்கு, அல்லாஹ்வுல் அவ்வளவு ஒரு பவரை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க, ஆனா நம்ம அதை தெளிவுபடுத்துறது இல்ல. அப்போ துவாங்கிறது எல்லா நேரத்துலயும் இருக்கு, ஆனா அது யார் யார் எப்ப ஓதுன்னு ஒரு வரமுறையும் இருக்கு. எல்லா துவாமும் அதற்கு ஓதக்கூடாது, கையை பிடிச்சு கொடுக்கணும், அதற்கு ஒரு துவா ஓதுங்க, அங்க போயாச்சு. இல்லைங்க நான் ஓதக்கூடாது, நீங்க தான் ஓதணும், ஒரு கணவன் தான் ஓதணும், ரசூலுல்லாஹ் துவா தெரிஞ்சு கொடுத்துருக்காங்க. என்ன துவா, ஒரு முத முதலா பாக்குறீங்க, முத முதலா உட்காருங்க, கணவன் மனைவி சந்திக்கிறாங்க, ரப்பனா அபிலனா மின் அஸ்வாஜினா வா துர்ரியாத்தினா குர்ரத்த அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா, இந்த துவாவை ஓதணும் ஓதணும். நான் சொன்னேன், இல்லை கருத்து, நீங்க தான் ஓதணும், நீங்க ஓதனாதான் பறக்கட்டு. அப்ப அதற்கு எப்படி ஓதணும், இந்த துவாவை ஓதணும், எப்படி ஓதுனாரு, அங்க இருந்தாலும் ஓதணும், ஓதி ஆகணும். என்ன ஓதுனாரு, ரப்பனா அபிலனா மின் அஸ்வாஜினா, இந்த மனைவியின் மூலமாக எனக்கு கண்குளிர்ச்சியை தருவாயாக, இந்த மனைவியின் மூலமாக எனக்கு அழகான குழந்தைகளை தருவாயாக, இந்த மனைவியின் மூலமாக எனக்கு அழகான சாதியான நல்லபடி காட்டக்கூடிய சந்ததிகளை உருவாக்கியாக. எங்க உட்காந்து மாப்பிள்ளையும் ஒண்ணு கையை பிடிச்சிட்டு இருக்கிறாரு, அதற்கு அந்த பொண்ணை பார்த்து ஓடிக்க வேண்டியது. அப்போ அதற்கு ஓதணும் ஓகே, அப்ப எந்தெந்த நேரத்தில் ஓதணும் இருக்கா இல்லையா, யார் ஓதணும் இருக்கா இல்லையா. இதை விட பெரிய கூத்து, ஒரு கல்யாணம் முடிஞ்சு இஷா தொழுது முடிச்ச உடனே அதற்க கூட்ட விட்டுருக்காங்க, பாத்தி அவ்வளவு என்ன சொன்னாங்க ஒரு கணவன் முதன் முதலாக மனைவியை சந்திக்கும் போது அவனுடைய பெண்ணினுடைய தலைமுடி முன்னெச்சு ரோமத்தை பிடிச்சி, முன்னெட்டு ரோமத்தை அப்படி கொத்த பிடிக்க கூடாது, கொத்த பிடிச்சி என்னடா எடுத்ததுக்குள்ளேயே முத்த கொத்தமா பிடிக்கா அப்படி கூடாது, அதான் முன்னெட்டு ரோமத்தை அப்படி பிடிச்சி நாயன் சொல்லாசன் அழகான ஒரு துவா கற்றுக் கொடுத்தாங்க. என்ன துவா கற்றுக் கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க, அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்க கைரஹா கைரஹா கைரமா ஜபல்த அலைஹா, அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க சர்ரஹா வ சர்ரமா ஜபல்த அலைஹா, யா அல்லாஹ் இந்த பெண்ணின் மூலமாக என்னென்ன நன்மை எனக்கு கிடைக்க வேண்டுமோ அதை எனக்கு தா, இந்த பெண் எந்தெந்த விஷயத்தையெல்லாம் எனக்கு இழுத்து கொண்டு வருவாளோ அவளின் மூலமும் எனக்கு அதன் மூலமும் எனக்கு நன்மை தான். அவளுடைய குடும்பம் இந்த பெண்ணு உள்ள வந்துச்சுன்னா பெண்ணோட சேர்ந்து அவங்க குடும்பமும் நமக்கு சம்பந்தமாகுது, அப்ப அந்த குடும்பமும் எனக்கு கைதானதாக இருக்கணும். அந்த பெண்ணின் மூலமாக எனக்கு அவள் என்னென்ன செயல்கள் செய்கிறாளோ அந்த எல்லா செயல்களும் எனக்கு நன்மையாக முடியணும். அந்த பெண்ணுடைய தீமையை விட்டு உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தருகிறேன். அந்த பெண் எந்தெந்த காரியம் செய்வாரோ அதுலெல்லாம் நான் சர்வை தீண்டுதலையிட்டும் தீங்குதலையிட்டும் நான் பாதுகாப்பு தருகிறேன். இப்படின்னு ஒரு துவாவை ஒரு கணவன் மனைவியை முதலிரவில் சந்திக்கும் அந்த தருணத்தில் முன்னெச்சியினுடைய ரோமத்தை பிடித்து அவன் ஓதினால் அவனுடைய வம்சம் சிறந்த இறைநேச வம்சமாக விளங்கும். இது சொல்லலாது நமக்கு கற்றுக் கொடுத்த துவா. இதை போய் நான் அந்த இடத்துல ஓத முடியுமா, ஒரு அதற்கு ஓத முடியுமா, நீங்க ஓதுனா சரி,
ஒரு புது வீடு ஒரு புது குடித்தனம் போறோம் ஒரு புது கடையை ஆரம்பிக்கிறோம் அதற்கு கூப்பிடுங்க அதற்கு மட்டும் பறக்கத்து போதுங்க ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பாத்தீங்கன்னா உங்ககிட்ட அந்த கொடுத்துருக்கான் பறக்கத்தாங்க வீட்டை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அல்லா தர புது கடையை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்ப அப்ப என்ன செய்யணும் குடும்பத்தோட வீடை திறந்த உடனே வீட்டை கட்டி முடித்த உடனே குடும்பத்தோட உட்காந்து ஒரு ரெண்டு ரக்கத்து நபி சொல்லுங்க நபி சொல்லிட்டு அல்லாஹ்வை துவாச்சிங்க அல்லாஹ் அந்த வீட்டை எனக்கு பரக்கத்தா கொடுத்துருக்க ஒரு சிறப்பா கொடுத்துருக்க இந்த வீட்டின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஹான ஒரு துவா அதுக்கு கத்து கொடுத்துருக்காங்க என்ன துவா கத்து கொடுத்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கஅபாவிலிருந்து மக்கா நகரத்திலிருந்து ஹிஜ்ரத்தின் மூலமாக வெளியில போறாங்க மக்காவிலிருந்து விரட்டி விடப்படுறாங்க மக்கா என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய தாய் நாட்டிலிருந்து தாய் வீட்டிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புதுமையான முறையிலே மதீனாவுக்கு குடியேறுறாங்க இப்ப குடியேறும் போது கவலையோடு இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் இப்படி ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறான் நபியே கவலைப்படாதீங்க ஒரு புது இடத்துக்கு போறீங்க நீங்க புது இடத்துக்கு போகும்போது இப்படி ஒரு துஆ ஓதுங்க என்ன ரப்பி அஜ்அல்னி முதக்கர ஸித்கின் வஅக்ரிஜ்னி முக்ரஜ ஸித்க் ஃபஜ்அல்னி மின் லதுன்க சுல்தானன் நசிய அல்லாஹ் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறான் என்ன நான் இப்ப இந்த இடத்துல இருந்து வெளியே ஒரு புது இடத்துக்கு போறேன் இந்த புது இடத்திலே எனக்கு எல்லா விதமான கயிறையும் எனக்கு தருவாயாக அதுபோன்று நான் புது இடத்திலிருந்து மீண்டும் எனக்கு என்னுடைய நாட்டுக்கு என் வீட்டுக்கு உள்ள வந்தேன்னா அதையும் எனக்கு சிறந்ததாக ஆக்கி தருவாயாக அதாவது நான் உள்ளே போகுவதும் கயிறாக இருக்க வேண்டும் வெளியேறுவதும் கயிறாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட கயிறான ஒரு நலமான ஒரு விஷயத்தை எனக்கு என் வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுத்துவாயாக என்று நபியே நீங்கள் ஓடிவிட்டு மதீனாவுக்கு போங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறான் அதனுடைய துஆவினுடைய பிரதிகள் என்ன சல்லல்லாஹு போறாங்க எட்டு ஆண்டுகளில் மதீனா நகரமே இஸ்லாத்துக்கு ஒரு ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படுது ரசூலுல்லாஹ்வுக்கு மதீனா நகரமே வசப்படுது அது மட்டுமல்ல எந்த தாய் நாட்டில் இருந்து விரட்டி விடப்பட்டார்களோ அதே தாய் நாட்டுக்கு சொந்தக்காரராக ஒரு ராஜாவாக உள்ள நுழைறாங்க அல்லாஹ் கொடுத்த அந்த துவாவுடைய மகிமை அந்த துவா வளர்த்தணும் இத சல்லல்லாஹு சொல்லுவாங்க நீங்க புது வீட்டுக்கு கூடி போனீங்க ஒரு புது கடையை ஆரம்பிக்கிறீங்க இந்த துவா ஓதுங்க என்ன துவா நுழையும் போதும் எனக்கு நிம்மதி கிடைக்கணும் எனக்கு சந்தோஷம் இருக்க வேண்டும் இந்த வீட்டிலிருந்து நான் வெளியேற்றால் என்னென்ன காரியத்திற்காக நான் வெளியேறிக்கிறோனோ அத்தனை காரியத்திலும் எனக்கு நலவு கிடைக்கணும் நன்மை கிடைக்கணும் எனக்கு அதை கொடு என்று அல்லாஹ் இந்த துவாவை ஓத சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுத்த அந்த துவாவை அல்லாஹ் நமக்கு ஓத சொல்றான் இவர் அதெல்லாம் ஓத மாட்டார் வீடை திறந்து வச்சா வந்து நேரம் அதற்கு கூட்டு அதற்கு ஒரு துவா வரும் அதற்கு ஒரு துவா வரும் யாரெல்லாம் இந்த வீட்டை எனக்கு சொந்தமாக்கி கொடுங்க அதுக்கு ஓத முடியுமா யாரா இது இந்த வீட்டை எனக்கு வசப்படுத்தி கொடு இந்த வீட்டை இருக்கிற வரைக்கும் எனக்கு கையில கொடு ரசூலுல்லாஹ் ஓதன அந்த துவாவை எப்படி ஓத முடியும் தமிழ் தெரியும் அரபி தெரியல தமிழ் எடுத்து அதற்கு ஓத கேளுங்க இல்ல அதற்கு ஒரு பேப்பர்ல எழுதி கேளுங்க வீட திறந்தவன வீட்டுல கைத்துல மாஸ்டர் எல்லாம் பறிக்கிறது அல்லது வீட்டுல ஹாதா நிற்பது ரத்தின் பறிக்கிறது காரி கிப்ட் இது அல்லா தந்த அருட்கடையில் பறிக்கிறது இதெல்லாம் தாண்டி உண்மையான இதெல்லாம் பறிக்கிற ஒரு தேவை இதெல்லாம் அப்புறம் அப்பாற்பட்ட விஷயம் இதையெல்லாம் தாண்டி உண்மையாக என்ன நடக்கணும் அது நடக்கணும் தப்பி அஜகன்னே உடகர சிதி இதை பத்தி கைத்துல ஒட்டுங்க இந்த ஆயிரத்தை ஒட்டுங்க புது வீட்டுக்கு குடி போனா எத்தனை வருஷம் தான் சொல்லாங்க இதை ஓதுன்னு சொன்னாங்க இதை தயிர்ல பதிச்சு வைங்க இதை சிக்கலா ஒட்டி வைங்க பார்க்கும் போது ஓதுங்க அல்லாஹ் உங்களுக்கு அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் கையில கொடுப்பா அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நிம்மதி கொடுப்பா சந்தோஷத்தை கொடுப்பான் அதை விட்டு அதற்கு கொடுத்தது ஒரு பொதுவா துவா வருது அதுக்கப்புறமா எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதை எடுத்து பறக்கிறதுக்கு ஒரு துவா வருது அது அப்பாற்பட்ட விஷயம் அது வேற விஷயம் இருக்கிறதா அதற்கு கூட்டு அதற்கு கூட்டு துவா வருது எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னா இதுதான் நான் சொன்னேன் இந்த துவாங்கிற ஆயிரத்தை இந்த சமுதாயம் எப்படி பயன்படுத்தணும் தெரியாம இருக்கிறது இந்த சமுதாயம் எப்படி பயன்படுத்தும் இந்த சமுதாயம் ஏற்றுப்பட்ட விஷயம் அல்ல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுவாங்க துவாவுடைய விஷயத்தை பற்றி எப்படி எப்படி எல்லாம் துவாக்குடைய உரிமை எப்படி அல்லாஹ் தஆலா நீங்க மற்றவன்ட்ட போய் உங்க தேவைக்காண்டி நிக்கிறீங்க உங்களுக்கு எவ்வளவோ தேவை இருக்கும் இவர் தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும் நோய்கள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் எல்லாத்துக்கும் அல்லாஹ் சொல்றான் நீ வந்து அடுத்தவன் போய் ஒரு தடவை போய் நிற்பா ரெண்டாவது போய் கேட்ப மூணாவது தடவை கேட்ப அவன் நாலாவது தடவை கேட்ட அவன் கதவை உள்ள முடிக்க இல்லைன்னு சொல்லுவான் நான் அப்படி சொல்ல மாட்டேங்கிறான் நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படிங்கிறான் நீ எத்தனை தடவை என்கிட்ட கேட்டானு நான் சளிப்படைய மாட்டேன் அப்படிங்கிறான் சொல்லலாம் சொல்லி கேட்டான்
ஒரு தடவா இல்ல ரெண்டு தடவை இல்ல ஒரு பெரிய மனுஷன் இருந்தாலும் எப்படிப்பட்ட பணக்காரனா இருந்தாலும் வசதி படுத்தவனா இருந்தாலும் சக்தியில பலம் வாய்ந்தனா இருந்தாலும் ஒன்றுக்கு மூணு தடவை நின்னா நாலாவது தடவை அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான், அவன் சரிப்படைவான். ஆனா நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் சரிப்படைய மாட்டேன், நீ என்ன கேட்க முடியும் இன்னும் சொல்ல போனா அல்லா எப்படி விருப்பப்படுற முடியுமா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹுத்தாலா அவனிடத்திலே கேட்பதை எப்படி நிர்பந்தப்படுத்தி அடம்பிடித்து கேட்பதே அல்லாஹுத்தாலா விருப்பப்படுகிறான் அப்படிமாங்க சொல்லலாம். அடப்பிடிச்சுக்கே ஒரு குழந்தை தன்னுடைய தந்தைகிட்ட ஒரு பொருளை ஒரு முட்டாயை வாங்கும் போது முட்டாய் வேண்டாமா அப்புறம் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னா கூட அந்த குழந்தை எப்படி அழுது அழுது அடம்பிடிச்சு வாங்கி தந்தா தான் நிப்பேன்னு சொல்லி புரண்டு புரண்டு அழுகுமோ அப்படி அடம்பிடிச்சு நீ அழு அல்லாஹ் அவங்களுக்கு கொடுப்பா அப்படிங்கிறாங்க சொல்லலாம். சுசுல்லா அப்படிதான் செஞ்சாங்க மதுரை போர்க்களம், மதுரை போர்க்களத்துல சொல்ல 311 சஹாபாக்கள், அது வரலாறு நீளமானது தெரிந்த வரலாறு அதை நான் சொல்ல விரும்பல. ஆனா அந்த பதில் போர்க்களத்தினுடைய இரவு அந்த பதில் போர்க்களம் எப்படி எனக்கு பெரிய படை வீரர்கள் இருந்தாங்களா, படை வீரர்களால் வெட்டி கிடைச்சிச்சா அல்லது ஆயுத பலத்தால் வெட்டி கிடைச்சிச்சா ஆள் பலத்தால் வெட்டி கிடைச்சிச்சா இல்லவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவினாலதான் அந்த வெற்றியே கிடைக்கும் பதில் வெற்றி. நாயகன் சல்லல்லாஹு நாளைக்கு காலையில பதில் போர் நடக்க போகுது, அன்றைக்கு இரவு சல்லல்லாஹு உற்சாகத்தோடு விட்டு சுஜூதிலேயே இருந்தார்கள் இருந்தார்கள் அழுது அழுது புறமினார்கள். ரசூலுல்லாஹுடைய அழுகையை பார்த்துட்டு தேடி தேடி அழுகிறத பார்த்துட்டு அவங்கத்தான் ஒரு கட்டத்தில் சமாதானப்படுத்தினாங்க. யார் சொல்லுறா ஏன் இப்படி அழுகுறீங்க, என் ரப்பு எனக்கு வெற்றியை நிச்சயத்து தர்ற வரைக்கும் நான் அந்த தலையை தூக்க மாட்டேன் அப்படின்னு நாங்க சொல்லலாம். நான் தூக்க மாட்டேன் தலையை தூக்க மாட்டேன். யார் சொல்லுறா சுஜூதுல அவங்க படுத்துக்கிட்டே இருக்கிறதையும் அழுதுகிட்டே இருக்கிறதையும் அவங்கத்தான் தன்னை தூக்கி உட்கார வச்சு யார் சொல்லா போதும் யார் சொல்லா உங்களுக்கு செய்யாம அல்ல வேற யாருக்கும் யார சொல்லா செய்வான், உங்களுக்கு செய்யாம ஒரு யாருக்கு செய்வான் அல்லா சொல்லா நிச்சயம் வெற்றி கொடுப்பான் யார சொல்லா இல்ல இல்ல அல்லா எனக்கு கொடுக்கிறதா வாக்குறுதி கொடுக்கிற வரைக்கும் நான் தலையெடுக்க மாட்டேன் திரும்ப வச்சு சொல்லுவான். இவர்கள் தூக்க அவர்கள் சுயுதில் விட இவர்கள் தூக்க அவர்கள் சுயுதில் விட இப்படியே தகஜத்து தொழுகை நேரம் வரைக்கும் சொல்லலாம் இருக்கிற சுயுதில் உட்கார்ந்து அல்லாட்ட அழுது கொண்டே பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்கள். கடைசி அல்லாஹுத்தாலா அவர்கள் ஓடுவார்கள் பெருங்கூட்டம் உங்களை எதிர்க்கக்கூடிய அந்த பெருங்கூட்டம் தோல்விகளை சந்திக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அல்லாஹத்தாலா ஒரு ஆயத்தை இறக்குனதுக்கு பின்னாடிதான் சஜிதாவை விட்டு தலையை தோக்கினாங்க சொல்லலாம். அப்ப எவ்வளவு அடம் கொடுத்துருப்பாங்க சொல்லலா இருக்கு அல்லா அதைத்தான் எதிர்பார்க்கிறான். சொல்ல நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்குறாங்க என்னத்தி அடம்பிடி உனக்கு தேவை எவ்வளவோ இருக்குது அவனை தவிர வேறு யாரும் நம்ம தேவை நிறைவேற்றக்கூடிய யார் இருக்கா, அவனோட சக்தி படுத்த உலகத்தில் இருக்கிறானா யாரு இருக்கா, ஒத்தரும் கிடையாது சொல்லலா இருக்கிற. அதாவது அல்லாஹத்தாரா நபிமார்களை பற்றி குர்ஆன்ல சொல்லி காட்டுவான் சாத்தியப்படாத ஒன்றுமே அல்லாட்ட கிடையாது. ஒரு டாக்டர் இருக்காரு கையேந்த டாக்டர் எப்படிப்பட்ட டாக்டரா இருந்தோம் அமெரிக்கா இருந்து வருஷம் ஒரு பிரான்ஸ்லேருந்து வருஷம் எங்கேருந்து வேணாலும் வருஷம் டாக்டர்லாம் கடைசியில் நோயாளியை பரிசோதித்து அவர் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு ஒன்றுமே முடியாத பட்சத்தில் இழுத்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் அதுக்கு டாக்டர் கடைசியாக என்ன சொல்லுவாரு தெரியுமா, உறவினர்கள் வந்து கொஞ்சம் எல்லாம் அந்த செயலை செஞ்சு பார்த்தோம் ஏதோ கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க இல்லைமா கடவுள் கையில் தான் இருக்கு. கடைசியாக அவர் சொல்லுவார் அந்த வார்த்தை அவருடைய முயற்சி எல்லாம் விஞ்ஞான முயற்சி மருத்துவ முயற்சி அவருடைய படிப்பின் அத்தனையும் செலவழித்தவர் அந்த நபரை காப்பாற்ற முயற்சி பண்ணி முடியாத பட்சத்தில் கடைசி அவன் அந்த உறவை பேசுவாரு நீங்க கடவுள் ஊத்தபடி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணீங்க. இதைத்தான் இஸ்லாம் ஆரம்பத்திலே சொல்லுது கடைசியில இல்ல ஆரம்பத்திலே அல்லாட்ட போய் நின்று நீ ஆரம்பத்திலே அல்லாட்ட நின்று அப்புறமா முயற்சி பண்ணு பத்து அல்லாட்ட போய் நின்று அல்லாஹால் சாத்தியப்படாதது யாருக்கும் வேற யாரும் சாத்தியப்படாது. அல்லாஹுக்கு இல்லாத சக்தி இந்த உலகத்தில் வேற யாருக்கும் கிடையாது. எப்படி வேண்டுமானாலும் காது எதை கொடுக்க சக்தி பெற்றவன் எந்த நோயை நீக்க சக்தி பெற்றவன் எந்த பிரச்சனையை நீக்க சக்தி பெற்றவனாகவும் மட்டும்தான். ஆனா அவன்கிட்ட நீ எப்படி கேட்கணும் அப்படி கேட்கணும் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பா இருக்குதையா சாத்தியம் இல்லாத இதை போய் கேட்டனா அல்லாஹ் கொடுப்பான மாட்டானா இதை போய் கேட்டனா அல்லாஹுக்கு முடியவும் முடியாதா அந்த சாத்திய கொடுக்கலாம் அப்பாற்பட்டவன் அல்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா இல்லையா அவருக்குவா எப்படி கேட்டாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனத்தில் இருக்கிறான் பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ ஒன்று கேட்குறாங்க ரப்பி ஹப்லி முல்கன் ரப்பி ஹப்லி முல்கன் லா யன்பகி பக்ரி சுலைமான் கேட்குறாங்க யாருலாம் எனக்கு ஒரு அரசாட்சியை கொடுக்கணும் நீ எனக்கு ஒரு அரசாட்சியை கொடு லா யன்பகி மின் பக்ரி
எனக்கு பின்னாடி இந்த மாதிரி வேற யாருக்கும் அரசாட்சிக்கு கொடுக்கறதால அவ்வளவு பெரிய அரசாட்சி எனக்கு கூட அப்படின்னு எப்படி கேட்டுக்கலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், எல்லாம் நான் பலஸ்தீனத்துல இருக்கிறேன், பலஸ்தீனத்துடைய ஆட்சியை கூட எனக்கு அப்படின்னு கேட்டுக்கலாம், இல்ல பலஸ்தீனத்தை சுத்தி யமன் நாடு இருக்குது, ஈராக் நாடு இருக்கு, அதனுடைய ஆட்சியை கூடன்னு கேட்டுக்கலாம், இல்ல அரபு உலக கண்ட்ரி இருக்கிற அரபு உலகத்துடைய ஆட்சியை கூட எனக்கு அப்படின்னு கேட்கலாம். எனக்கு உலக மிகப்பெரிய ஒரு ஆட்சியை கொடுக்கணும், எனக்கு பின்னாடி அந்த மாதிரியான ஆட்சி நீ யாருக்கும் கொடுக்கிறார் அல்லாஹ் கேட்டான். அல்லாஹ் கொடுத்தான், எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்தான், உலகத்தையே உலகத்தையே ஆட்சி செய்தவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அந்த உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தவிர இன்னும் மூணு பேர் உண்டு உலகத்துல, மூணு பேர் உண்டு, முக்து நசரி என்று சொல்லப்படுறவர், சிக்கந்தர் என்று சொல்லப்படுகிற அலெக்சாண்டர், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஆனா அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த துஆவுக்கு அவங்க கேட்ட மாதிரி கொடுக்கணும்னு அல்லாஹ் அதிகப்படியா என்ன கொடுக்க தெரியுமா, உலகத்துல மனிதனத்தை மட்டும்தான் அவர்கள் ஆண்டார்கள், உலகத்தை மட்டும் அவர்கள் ஆண்டார்கள், ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு ஆட்சியை கொடுத்தா. எப்படிப்பட்ட ஆட்சி, உலகத்தின் மனிதர்கள் மட்டுமல்ல உலகத்தின் மனித படைப்பை விட அதிகப்படியான ஒரு படைப்பு ஒன்று உலகத்துல உண்டு, அதுதான் ஜின்னியனம். நாம பத்து பேர் இருந்தாலும் ஜின்னியனம் இன்னைக்கு நூறு பேர் இருப்பாங்க, இன்னைக்கு உலக மக்கள் தொகை 600 கோடினா அவங்க 6000 கோடி இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாம 6000 கோடி இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. மக்கள் தொகை பெருக பெருக அவருடைய பெருக்கமும் 10 மடங்கு பெருகிக்கொண்டே செல்லும். அந்த ஜின்னம், அந்த ஜின்னம் அதையும் தாண்டி ஊர்வன பரப்பன நடப்பது எல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்படுத்தி அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டான், ஹஸ்ர சுலைமான் ஜுனூதஹு மினல் ஜின்னி வல் இன்ஸி வத்தைரி ஃபஹும் யூஸூன், பூமியில ஊர்ந்து செல்லக்கூடிய மைக்ரோ சைஸ் அளவு இருக்கக்கூடிய எறும்பு கூட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்படுத்தி. சூரத்து நம்மளே ஒரு நம்மளு உண்டு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எறும்பு பேசின சம்பவங்கள் வரலாறுகள்லாம் உண்டு, எறும்பு கூட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்பட்டு காட்டுக்கு வசப்பட்டது, வானம் வசப்பட்டது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வசப்படாத எதுவும் அந்த உலகத்தில் இல்லை. அவ்வளவு பெரிய ஆட்சியை கொடுத்தாங்கன்னா அந்த ஆட்சிக்கு அவர்கள் சொந்தமாவதற்கு காரணம் ஒரே ஒரு துவா, என்ன துவா கேட்டாங்க, ரப்பி ரப்பி முன்கே லா இல்லாஹ இல்லல்லாஹ், எனக்கு ஒரு ஆட்சியை கொடு, ஆனா உலகத்தையே ஆட்சி செய்யறது, இந்த காற்றை வசப்படுத்துறது, இதெல்லாம் அல்லாஹ் சாத்தியமா, இதெல்லாம் அல்லாஹ் கொடுப்பானா, அதெல்லாம் அல்லாஹ் கொடுக்க சாட்சி சக்தி பெற்றவங்க கேட்டாங்க. இந்த நம்பிக்கையோடு நாம கேட்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட். என்ன கேட்கணும், இது அல்லாஹ்வால முடியுமா முடியாதா, நாம கேட்டுக்கிட்டே இருக்கிறனே அல்லாஹ் கொடுக்கவே மாட்டேங்கானே அப்படின்னு ஒரு சலிப்படைதல் என்பது இல்லாமல் முழுமையாக அல்லாஹ்வால் எங்கும் சாத்தியப்படும் என்பதோடு நாம துவாக்கிறோம். இதுதான் நாம அல்லாஹ் நமக்கு எதிர்பார்க்கிறது. நாம அல்லாஹ்ட துவாவின் போது முன்வைக்கக்கூடியவர்கள் தான், முதல்ல தவக்கல், முழுமையான நம்பிக்கை அல்லாஹ்வோட வைக்கணும். அல்லாஹ் அவங்க இன்னொரு துவாவை கற்றுக் கொடுப்பாங்க, நம்ம அந்த துவாவை பல பேர் ஓதுறதே இல்லை, அந்த துவா நம்மள பல பேர் ஓதுறதே இல்லை. என்ன தெரியுமா, ஒவ்வொரு நேரமும் 5 வேளை தொழுகையில ஒரு செய்கிற மாதிரிதான், ஒரு செஞ்சு முடிச்ச உடனே ஓதுறதுக்கு ஒரு துவா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. அது அவனுடைய ஆயுளுக்கும் அவனை சரிபடுத்தக்கூடிய நிம்மதியாக்கக்கூடிய ஒரு அழகான துவா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு செஞ்சு முடிச்சுட்டீங்கன்னா அந்த தண்ணியை துடைக்கிறதுக்கு முன்னாடி கையை ஏந்தி அல்லாஹ் கேட்குறேன், அல்லாஹ் மகஃபிர்லி, அல்லாஹ் மகஃபிர்லி, பாரிக் லீ ஃபி தாரி, வஸ்தகிலி ஃபி ரிஸ்கி. இந்த துவாவை நம்ம ஓதணும், எத்தனை பேர் நம்மகிட்ட ஓதணும், நம்மளை எத்தனை பேர் ஞாபகம் வச்சுக்கிறது, எத்தனை பேருக்கு தெரியும் சல்லல்லாஹு துவா கற்றுக் கொடுத்தாங்க. 5 வேளை தொழு வைக்கா வந்து அல்லது எப்போதுமே ஒரு செய்தி சொன்னா ஒரு செஞ்சு முடித்தவன்னா அல்லாஹ் மகஃபிர்லி தன்பி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மணி சொர்க்கம் நமக்கு கற்றுக் போச்சு, மறுமையுடைய தேவை முடிஞ்சு போச்சு, இப்போ பாரிக் லீ ஃபி தாரி, என் வீட்டில நீ பறக்கத்தை கொடு. பறக்கத்துல என்ன தெரியுமா, வீடு விசாலமா அகலமா பெருசா 4 ரூம் இருக்கிறது பறக்கத்துல, வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நிம்மதி இருக்கணும், வீட்டுக்குள்ள நுழைஞ்சா சந்தோஷம் கிடைக்கணும், அப்படிப்பட்ட சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு பறக்கத்தான வீடாக என் வீடாகும். இப்ப வஸ்தபினி அடுத்து என்னுடைய வருமானத்துல விசாரத்தை கொடு, நீ எனக்கு கொடுக்கக்கூடிய ரிஸ்க்ல விசாரத்தை கொடு. இதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன கேட்டார, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்தமாக என்ன தேவையோ அதை மூணே வார்த்தையில இன்மைக்கும் மறுமைக்கும் சேர்த்து அவனுக்கு பலன் அளிக்கக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய மூணு அழகான பொன்னான வார்த்தைகளால் சொல்லலாருக்கு நமக்கு ஒரு துவா கற்றுக் கொடுத்தாங்க. அது ஒவ்வொரு நாளும் நீ தொழுகைக்காக வேண்டி அல்லது வேறு எதற்காக வேண்டியாவது துவா செய்யும் போது இந்த வார்த்தையை நீ சொல்லி உன் வாழ்க்கையில நிம்மதி, வீட்டுல நிம்மதி, உன் வருமானத்துல பறக்கத்து எந்த குறையும் இருக்காது. நம்ம இன்னைக்கு எத்தனை பேரை செய்யறோம், எத்தனை பேர் அதை ஓதுறோம், நம்ம யாரும் ஓதுறதே இல்லை, அது தெரியவே இல்லை பல பேர், அதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓது சொல்லி கொடுத்தாங்க. ஆக இப்படி நம்முடைய வாழ்க்கையை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவாக்களால் அலங்கரித்து சொன்னார்கள்.
துவாவுடைய முறையை கற்றுக் கொடுத்தார்கள். துவா ஒவ்வொரு துவாவுடைய நேரங்களை நமக்கு சொல்லித் தந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் அடம்பிடித்து கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் விட்டு கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கையோடு கேளுங்கள். துவா கபூலாகக்கூடிய நேரங்கள் இருக்கிற உண்டு. சஹஜத்துடைய நேரத்திலே கேளுங்கள். மகரிபுடைய அந்த நேரத்தில் சூரியன் மறைந்து அஸ்தமித்து மகரிபுடைய நேரம் உதயமாகும் வரைக்கும் கிடைக்கக்கூடிய அந்த பத்து நிமிஷம் இறைவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். ஒரு பாங்குக்கும் இஸ்லாமத்திற்கும் மத்தியில தொழில்விட்டு அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அது மட்டுமல்ல, இரண்டு ஜும்மா ஜும்மாவிலே இரண்டு குத்துபாக்கு இடையிலே இமாம் அமரக்கூடிய அந்த சிறு நொடி, அந்த நொடிகளுக்கு இடையிலே நீங்கள் கேளுங்கள். இப்படி பலதரப்பட்ட நேரங்களை, பலதரப்பட்ட துவாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சிறப்பான முறையிலே கற்றுக் கொடுத்து தந்திருக்கிறார்கள். எனவே இவைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக நான் சொல்ல வர விஷயம், துவா என்பது முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அது துஆவு சிலாகுல் முஸ்லிமீன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஒரு துவா. இந்த துவா கடைசியா போய் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா போய் முடியும் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, உலகத்திலேயே மாற்ற முடியாதுன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? அல்லாஹ் நமக்கு பிறக்கும் போதே எழுதின சலாத்து. பிறக்கும் போதே உனக்கு கருவறையில் ரூஹு ஊதப்படும் போதே மலக்குகளால் எழுதப்பட்ட ஒரு சலாத்து உண்டு. இவன் இத்தனை வயசுல இவனுக்கு கல்யாணம் முடியும், இத்தனை வயசுல இவனுக்கு அடிபடும், இவனுக்கு இவ்வளவு சம்பாதிப்பான், இந்த நேரத்தில் இவனுக்கு நோயிடுவான், இந்த நேரத்தில் இவனுக்கு மவுத்து வரும் என்றெல்லாம் நமது விதிகள் தீர்மானிக்கப்பட்ட அந்த கலாக்கதர் சொல்லுவோமா இல்லையா? இந்த கலாக்கதர சல்லல்லாஹு சொல்லுவாங்க, நீங்க கேட்கக்கூடிய அந்த துவாவு இந்த கலாக்கதரை யாராலும் எதுவாலும் மாற்ற முடியாது. அல்லாஹ் வைத்த இந்த கலாக்கதர். ஆனா நீங்கள் கேட்கக்கூடிய அந்த துவாவின் காரணத்தினால் நிலைமை என்னவாக தெரியுமா? அந்த துவாவுக்கு உண்டான சக்தி இந்த கலாக்கதரை கூட போய் உடச்சு தள்ளிடும் அப்படின்னு நாங்க சொல்லலாம். இந்த கலாக்கதை போய் உடச்சு தள்ளிடும். அது துவாவு ரத்துல் தவாபல் பலா. உங்களுக்கு இருக்கக்கூடிய முசீபத்து அல்லாஹ் தஆலா வந்து இந்த நோயினால மௌத்தா போவான்னு நினைச்சு எழுதி வச்சிருப்பான். ஆனா நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு தடவையும் கேட்கக்கூடிய அருள் கேட்கக்கூடிய நம்பிக்கையோடு கேட்கக்கூடிய அந்த துவாவினால் அந்த நோய் முடி உங்களுக்கு நீங்க போய் ஆரோக்கியம். பத்து வருஷத்துல மௌத்தா போறது இன்னும் 30 வருஷமா நீடித்து இருப்பான். நம்முடைய கலாவையும் நம்முடைய பலாவையும் முசீபத்துகளையும் நீக்கி வைக்கக்கூடிய ஒரே ஆயுதம் உலகத்தில் அந்த துவாவுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த துவாவை எப்படி செய்யணும், அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தந்த முறையில, நபிமார்கள் கேட்ட முறையில, ரசூல் நமக்கு கற்பித்துக் கொடுத்த முறையில, நம்பிக்கையோடு நம் அல்லாஹ் எப்படி ஒப்புக்கொள்வானோ அந்த விதத்தை நாம் கேட்கணும் என்று சொன்னால், ஒன்றுக்கு 10 அல்ல 100 தடவை கூட கேளுங்கள், அல்லாஹ் சரிப்பட மாட்டான். ஆனால் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் இன்றைக்காவது ஒரு நாள் உங்கள் சிக்கல் சிரமங்கள் தீரும், உங்கள் நோய் நொடிகள் நீங்கும், உங்களுடைய பிரச்சனைகள் சாந்தமாகும். எல்லாவற்றுக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய துஆ அதற்கு காரணமாக அமையும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே கூறிக்கொண்டு, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமான அந்த துஆவை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நம்முடைய சிக்கல் சிரமங்கள் நீங்கி நம்முடைய வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையாவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அல்புரிவானாக. வாகுதவன் அப்துல்லாஹ் ரபுல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.